ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஷலா விஸ்வம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நேம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஹவு டு கேர் பெர்ஷியன் கேட். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, பெர்ஷியன் கேட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைப்ஸுக்கும் கலர்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பெர்ஷியன் கேட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மோஸ்ட்லி சின்னதாக, அதாவது குட்டியாக இருக்கும் போது வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து பெருசானதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் கூட அட்டாச்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குட்டியாக இருக்கும் போதே வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நிறையவே அட்டாச்மெண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து குட்டியாகவே வாங்குறது ரொம்பவே நல்லது. பெர்ஷியன் கேட் வந்து 20 டிகிரி செல்சியஸில் நல்லாவே சர்வே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பெர்ஷியன் கேட்டோட ஆர்ஜின் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரான் தான் ஃப்ரெண்ட்ஸ். பெர்ஷியன் கேட்டுக்கு வரக்கூடிய காமனான டிசீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேலுக்கு வந்து டென்டல் டிசீஸும், ஃபீமேலுக்கு வந்து ஓவர் க்ரோ நெயில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பெர்ஷியன் கேட்டை வளர்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயமே ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பூனை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொட்டீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதாவது அதுக்கு சாப்பாடு வைக்கும் போது கரெக்டாக ஏதாச்சும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்துக்கு தினமும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கூட மாறக்கூடாது. அதாவது மூணு வேளையுமே அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்துக்கு தினமும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் அதுக்கு சீவி விடும் போது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்துக்கு தினமும் சீவி விடணும். அந்த மாதிரி எல்லாமே டைம் படி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெர்ஷியன் கேட் வந்து அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அது உடம்ப வந்து மாற்றிக்கிறோம். நீங்கள் அதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் டயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்ஷியன் கேட் ரொம்பவே டிப்ரெஷனில் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம பெர்ஷியன் கேட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பெட், அதாவது பெர்ஷியன் கேட் படுக்கிற அளவுக்கு ஒரு கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்மூத்தாக அதை அடிக்கடி போய் படுக்கிற அளவுக்கு ஒரு பெட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். டாய்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். பெர்ஷியன் கேட்டுக்கு ஏதாச்சும் டிப்ரெஷன் இருந்தால் கூட டாய் கூட விளையாடமோ அது எல்லாமே குறைஞ்சிரும். அதே நேரம் டாய் கூட விளையாடும் போது அது எவ்வளோக்கு எவ்வளோ விளையாடுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வாழ்வு காலமும் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக டாய் வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபுட்டு, ஃபுட்டை பொறுத்தளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடல்ட்டுக்குன்னு தனியாக ஃபுட்டு இருக்குது, கிட்டனுக்குன்னு தனியாக ஃபுட்டு இருக்குது. நீங்கள் எந்த டைப்பில் வாங்க போகிறீங்களோ அந்த டைப்புக்கான ஃபுட்டை வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு சீப்பு ஃப்ரெண்ட்ஸ். சீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து பெர்ஷியன் கேட்டை பொறுத்தளவில் லாங் ஹேர், ஷார்ட் ஹேர் அந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது. இதில் வந்து எல்லாத்துக்குமே முடி அதிகமாக உதிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சீப் வச்சுருக்கணும். அந்த சீப் வச்சு தினமும் அதுக்கு சீவி விடும் போது அந்த முடி எல்லாமே கீழே கொட்டுறதை கொஞ்சம் நம்மளால் தவிர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சீப்புலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்து பெர்ஷியன் கேட்டுக்கு அப்படி சொல்லி சீப்பு தனியாக வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதையே வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து முடியை எடுக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடியெல்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். சாதா சீப்பெல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த முடியெல்லாம் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது லிட்டர் ஸ்டாண்ட், அதாவது அது பாத்ரூம் போகிறதுக்கு லிட்டர் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் போகும். அது கண்டிப்பாக தேவை. லிட்டர் ஸ்டாண்டை வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வைக்கும். ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காசும் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ நீங்கள் அந்த காசு கொடுத்து லிட்டர் ஸ்டாண்டை வாங்கிக்கலாம். லிட்டர் ஸ்டாண்டை வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வச்சு அந்த ட்ரேயில் வந்து லிட்டர் ஸ்டாண்டை போட்டு அதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு மூலையில் வச்சுட்டிங்கன்னா பூனை வந்து கண்டிப்பாக அது மோப்பம் பிடிச்சி போய் கண்டிப்பாக அதில் பாத்ரூம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக லிட்டர் ஸ்டாண்ட் வந்து வச்சுருங்க. லிட்டர் ஸ்டாண்ட் வந்து பெர்ஷியன் கேட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பெர்ஷியன் கேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நோய் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் என்னென்ன பண்ணி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கண்ணிலேருந்து அழுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அழுக்கு வந்து நீங்கள் தினமும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நோயை தடுக்கலாம். அதே மாதிரி காதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து தான் 2 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ ஒரு தடவை கண்டிப்பாக டிவார்மிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். டிவார்மிங்கில் பொறுத்தளவு பெர்ஷியன் கேட்டுக்கு நிறைய விதமான டிவார்மிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 மாதத்துக்கு 1 தடவை கண்டிப்பாக ஒரு டிவார்மிங் பண்ணிடுங்க. டிவார்மிங் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பூனை வந்து அதுவே சுத்தப்படுத்திக்கிறோம் உடம்பை. அப்படி சுத்தப்படுத்தும் போது கண்டிப்பாக 2-3 முடி வந்து அது வந்து உடம்புக்குள்ளே போயிடும். அப்போ நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணும்போது அந்த முடி எல்லாமே தானாகவே வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக நீங்கள் டிவார்மிங் பண்ணுங்கள். டிவார்மிங் பெர்ஷியன் கேட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக நீங்கள் டிவார்மிங் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பெர்ஷியன் கேட்டை பற்றி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்ஷாலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.